ஆயிரம் கால்கள் மிதிக்கலாம், லட்சம் படைகள் எதிர்க்கலாம், சோர்ந்துடாதே தடைகளை பார்த்து, நீ மோதி மலையை தாக்கு. இளைஞர்களே, இப்போதாவது விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கொடுமை நாளை உங்களுக்கும் நடக்கலாம். ஆகவே அக்கிரமத்தை எதிர்த்து போராடுங்கள். லஞ்சம், ஊழல், வன்முறை, அராஜகம், இவை ஏதுமில்லாத ஒரு அமைதியான தூய்மையான தமிழகத்தை உருவாக்க பாடுபடுவோம். நான் கூட மனுஷன் போஸ்டர் கிளிப்பாரு, பொதுநல வழக்கு போடுவார்னு பார்த்தா வேற மாதிரி நாளாக இருப்பார் போல இருக்க. இன்ட்ரெஸ்டிங். வயா வெள்ளத்துறை, அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கியா? சோ இதுக்கெல்லாம் குறைச்சல இல்லை. சரி சரி, பெட்டியை திறந்து பாரு. தலைக்கு ஒரு கோடின்னு 5 கோடி, எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. இதில் இருக்கிற ஒரு நோட்டுக்கு அவன் நடு ரோட்ல நிற்கிறான், உங்ககிட்ட மட்டும் பொட்டி பொட்டியா பிளாக்மெயில் கிடக்குது. அதெல்லாம் உனக்கு இருக்கு, பொட்டி எடுத்துக்க. ஒரு வாரம் லீவ் போட்டு கொண்டாட்டியோட ஜாலியாக வெளிநாட்டுக்கு டூர் போயிடுவான். அதுக்குள்ள நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். சார், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள் இவங்களை சுதந்திரமா செயல்படணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க கழுத்தை நெசிச்சு அடிமையாக்கி ஆளமாக்குறீங்க. அப்போ எப்படி சொல்ற நாடு நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்காங்க? தப்பு சார். அப்போ நான் சொல்றத நீ செய்ய மாட்டேன். எனக்கு கோர்ட் ஆர்டர் பெருசா உங்க ஆர்டர் பெருசான்னு கேட்டா கோர்ட் ஆர்டர் தான். கமிஷனருங்கிற திமிரில் பேசுறியா? நீ அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்றான்னு பார்த்து. 5 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். எப்படி? யாராவது டிக் அடிக்கிறாத்துல டம்மு டும்முன்னு. ஐயோ, கமிஷனர். நமஸ்காரம் அண்ணே, நமஸ்காரம், நமஸ்காரம். போறதுக்கு 1 நிமிஷம், பூட்ட உடைக்கிறது 2 நிமிஷம், அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரது 2 நிமிஷம், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இஸ் இட் ஓகே? அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுருவியா? சேச்சே, நான் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க. ஏன்னா நாங்கள் உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போய் சாட்சியை நிரூபித்து ஜெயிலுக்குள்ளே போட்டாலும் நீங்கள் தான் நடுவில் தலையை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறீங்களே. அதனால அதனால என்ன யா பண்ணிட்டு போட்டேன்? இப்போ வெளியே கொண்டு வாங்க. ஒன்னு சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணிடுங்க சார்,
குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த சிஎம் இப்படி நியூஸ் வரணுமா, இல்ல சிஎம் கொலை பண்ண பார்த்த குற்றவாளிகளை கொண்ட கமிஷனர் இப்படி நியூஸ் வரணுமா? செலக்ட் பண்ணுங்க. சிஎம் உயிரை காப்பாத்தின உன்னை டிஐஜா ப்ரமோட் பண்றேன்.